ராஜேஷ்குமார், உடுமலைப்பேட்டை. ராகுவின் சாரத்தில் கேதுவும், உதாரணம் பிராக்கெட்ல, உதாரணமாக துலாத்தில் கேது, மேஷத்தில் ராகு. பலன் கணிப்பது எப்படி? உதாரணமாக ராகு திசா. என்ன கேள்வியா இது? கேள்விங்களா இது? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு இதை கேள்வின்னு சொல்லி யாராவது ஒத்துக்குவாங்களாம். என்ன கேட்டிருக்கீங்க நீங்க? உங்களுக்கே புரியுதா இந்த கேள்வியத்துடைய தன்மை? எங்க லக்னம் என்ன? லக்னமே இல்லாம எதுக்குன்னு பலன் சொல்றது? ராகதிசாவை எந்த அடிப்படையில் பலன் எடுக்கிறது? ராகதிசாவுக்கும் கேது திசாவுக்கும் சொல்லுங்க, அடிப்படையும் சொல்லுங்க. லக்னம் தெரிஞ்சாதானே அந்த லக்னத்துக்கு இந்த ராகுவும் கேதுவும் என்ன உறவு முறை ஆகுது, எந்த விதமான உறவை பெறுகிறார்கள் அவர்கள், அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நாம் இதுக்கு பலன் நிர்ணயிக்க முடியும். அப்போ ஒரு ஜாதகம் வேணும் இல்லை இதுக்கு? இது கேட்டிருக்கக்கூடிய கேள்வி குறிப்பாக ராகு திசை. அப்போ இவருக்கு சம்பந்தமான ஒரு ஜாதகமாக இருக்கும் போல தெரியுது. ஆனால் இதுக்கு பதில் சொல்கிறது எப்படி? பதில் கொடுக்கவே முடியாது. பொத்தாம் பொதுவில் ஒரு அடி அடுறான்னாக்க அடிக்க முடியாது. அது அப்படி அடித்தனாக்க நானும் சாதாரணமாக ஒன்று ஒரு ஆள் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே சொன்னும் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று தான், ஏன் இவருக்கு என்னையா அவர்கிட்ட போய் தனியாக கேள்வி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. இப்படி பொதுவான கேள்வி அப்படிங்கிறது இதுக்கு பதிலையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அந்த லக்னத்துக்கு இவங்க யாரு? ராகு திசைன்ட்டீங்க, என்ன லக்னம்? அந்த லக்னம் தெரியாமல் ராகு திசை எப்படி நிர்ணயம் பண்ணுவீங்க? சார பரிமாற்றம் இருக்கு, சரி ஐயா. கேதுனுடைய சாரத்தில் ராகு இருக்காரு, ராகுனுடைய சாரத்தில் கேது இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க, சரி. சார பரிமாற்றம் அது வேலை செய்யும், எடுத்துக்கலாம். சார பரிமாற்றத்துக்கு சரி, எப்படி பலனை நிர்ணயம் பண்ணுவீங்க லக்னம் இல்லாம? சொல்லுங்க, எனக்கும் சொல்லிக் கொடுங்க. லக்னம் இல்லாமலே பலனை நிர்ணயம் செய்யலாம், என்னால் முடியும், சொல்லுங்க. ஒரு கிளாஸ் எடுங்க, ஜூம் மீட்டிங்கில் ஒரு கிளாஸ் எடுங்க, அல்லது எழுதி அனுப்புங்க, அதை படிக்க சொல்கிறேன், செய்யுங்க. கேள்விக்கே சரியில்லையே, நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வியே சரியான கேள்வி இல்லையே. ஏதோ கேட்டேன் பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு, உத்தரவு போடுற மாதிரி இருக்கு. இப்படிலாம் கேட்கக்கூடாது. விஷய ஞானத்தோட கேளுங்க, அப்பத்தான் உங்களுக்கு விஷய ஞானத்தை நான் கொடுக்க முடியும். நீங்க விஷய ஞானத்தோட கேள்வி கேட்கலன்னா நான் அந்த கேள்வியை தவிர்த்துடத்தான் செய்வேன். இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்தது கூட எதுக்காக கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காகவும், மற்றவர்களும் இந்த கேள்வியினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஓ இப்படி கூட கேள்வி கேட்குறவங்க இருக்காங்களே, இந்த கேள்விக்கு எப்படி தான் இவர் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் எனக்கிட்டு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இந்த கேள்வியை தவிர்த்துட்டு இருப்பேன். கேள்வியே ஒன்றுமே இல்லை இதில், பொத்தாம் பொதுவில் கேட்டுக்கிடுவோம் கேள்வி மொட்டையா. சரி, வர லக்னம் வேணும். அந்த லக்னத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த ராகு திசை எப்படி வேலை செய்யும். அது ராகு வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, சாரம் தெரிஞ்சு போச்சு, ஸ்தானபலம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் லக்னம் இல்லாமல் நீ என்னத்தை பண்ணிடுவேன்? எப்படி ராகு திசையை நிர்ணயம் பண்ணுறது? என்ன லக்னம் வேணுமில்ல? அந்த லக்னத்துக்கு ராகு பகைவரா பாவரா நண்பரா இதெல்லாம் தெரியணும் இல்லை சாமி? எப்படி முடியாது? கேள்வியே தவறு. இந்த கேள்விக்கு இவ்வளோ தூரம் நான் பொறுமையாக பதில் சொன்னேன் அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான். எதுக்காக நான் பதில் சொன்னேன்? இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்காதீங்க, கொஞ்சம் விளக்கமாக நானும் வந்து அறிவார்ந்த ஒரு விஷயங்களை உங்களுக்கு சொல்லும் முகமாக
கேள்வியை கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கிட்டிருந்து என் அனுபவ அறிவுக வார்த்தையாக வெளியில் வரும். இதில் என்னுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தக்கூடிய வேலையே இல்லை. ஏன்னா லக்னமே இல்லை, உயிரே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? பதில் சொல்ல முடியாது. குறிப்பாக ராகதீசா, உதாரணமாக ராகதீசாங்கிறீங்க, அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு ராகதீசையை பற்றி விஷயம் தெரியணும், தெரிஞ்சுக்கணும். சரி, லக்னம் இல்லாமல் நான் எப்படி சொல்கிறது? லக்னம் வேணும் இல்லை, லக்னம் இல்லாமல் ராகதீசையை பற்றி எந்த அடிப்படையில் ஐயா சொல்கிறது? சொல்லவே முடியாது, எக்காரணத்தை கொண்டு சொல்ல முடியாது. எல்லாரும் இதை பார்க்குறவங்கெல்லாம் சிரிக்கத்தான் செய்வாங்க. என்னையா இப்படி கூட ஒரு கேள்வி கேட்குறாரு, லக்னமே இல்லாமல் ராகதீசையை பற்றி சொல்லு அப்படின்னாக்கா எப்படியா சொல்ல முடியும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆகையினால் இப்படி கேட்காதீங்க மிஸ்டர் ராஜேஷ்குமார். கேள்விகளை அழகாக பதில் எங்கிட்டிருந்து டக்குன்னு வர்ற மாதிரியான கேள்விகளை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புரியுதா? வாழ்க வளமுடன்.